वेलकम बैक माय चैनल இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இஷூ பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கனா ஆகஸ்ட் 30 2007 பழைய லெட்டர் தான் ஆனா இதுக்கு அப்புறம் எந்த லெட்டரும் இஷூ ஆகல நான் தேடின அளவுக்கு கிடைக்கல இன் கேஸ் உங்ககிட்ட இது சம்பந்தமா ஏதாவது லெட்டர் இருந்தாச்சுனாக்கா நான் கீழ வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுல ஷேர் பண்ணுங்க நான் அதை பத்தியும் வீடியோ போடுறேன் நான் தேடின அளவுக்கு எதுவும் லெட்டர் கிடைக்கல நான் அதனால இந்த வீடியோ வந்து இந்த லெட்டர் மென்ஷன் பண்றேன் சோ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கனாக்கா ஆர்மட் ஃபோர்ஸஸில் யார் டிசபிலிட்டி பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 14 வருஷம் டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாக்கா செகண்ட் பென்ஷன் வந்து ஆத்தரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்மி ரூல் சொல்லுது ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்து சிவிலில் கேஸ் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சு கோர்ட் வந்து செகண்ட் பென்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயிலும் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்காவது உபயோகம் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணது தான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இது வந்து ஆகஸ்ட் 30 2017 உள்ள லெட்டரு இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா நம்ம வந்து டேக்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மட் ஃபோர்ஸஸில் டிசபிலிட்டி பென்ஷன் அவங்களுக்கு இப்போ 100% டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குதுனாக்கா அவங்க ஒரு இப்போது எம்எஸ்சிபி அவ்வளோதாரில் 17 வருஷம் சிப்பாகி இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் கிட்ட கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பென்ஷனு ப்ளஸ்ஸு இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் சேர்த்தாச்சுனாக்கா 5-6 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் கட் ஆகும் அது அது வந்து டோட்டல் இன்கம் ஆயிடுச்சு அது இல்லாமல் இந்த டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வந்து டேக்ஸுக்கு கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெட்டர் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பாரா 88.3 டிஃபென்ஸ் பென்ஷன் பேமெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் 2005 பிரகாரம் டிசபிலிட்டி பென்ஷன் வந்து டிசபிலிட்டி பென்ஷன் காம்போனண்ட் வந்து ஆர்மட் ஃபோர்ஸுக்கு பர்சனுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கணும் பேமெண்ட்டில் பேமெண்ட் ஆஃப் இன்கமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் டு டிடெக்ட் எனி இன்கம் டேக்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி பென்ஷன் ஃப்ரம் தி பென்ஷனர் ஆஃப் தி ஆர்மட் ஃபோர்ஸஸ் ஸோ இதில் வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க எந்த டேக்ஸ் டிடெக்ஷனும் பண்ணக்கூடாது டிசபிலிட்டி பென்ஷனுக்கு பென்ஷனருக்கு ஆர்மட் ஃபோர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெட்டரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இந்த லெட்டர் வேணுங்க கீழே டவுன் அப்படிங்க இது சம்மந்தமாக வேறு எதனா புது ஆர்டர் இஷ்யூ பண்ண லெட்டர் இருந்தாச்சுனாக்கா அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் போடுறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 14 வருஷம் சர்வீஸ் பண்ணால் தான் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ண ஒருத்தர் வந்து 14 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து டிஸ்சார்ஜ் வந்திருக்காரு டிஸ்சார்ஜ் வந்த பிறகு பார்த்தீங்கனாக்கா அவருக்கு வந்து பென்ஷனும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு ஸோ அந்த கேஸ் வந்து எதை வச்சு பண்ணார் எப்படி அவர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே போல் இது பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணிட்டு 14 வருஷத்தில் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி முறையீடு பண்ணி நீங்களும் பென்ஷன் வாங்கிக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19/5/2023 ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெல்லி பிரின்சிபல் பிரான்ச்சில் வந்து இந்த கேஸ் வந்து வந்திருக்கு அப்போ இது கேஸ் போட்டது பார்த்தீங்கன்னாக்கா நாயக் டிஎஸ்சி திருவேந்திரராம் போட்டிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ராஜேந்திரம் மேனன் சாபம் லெஃப்டினன்ட் ஜென்ரல் சிபி மோகந்தி சாபம் வந்து இந்த கேஸை வந்து டீலிங் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி ஹைகோர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சண்டிகர் ஹைகோர்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் இந்த மாதிரி கேஸ் நடந்திருக்கு ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் இந்த மாதிரி கேஸ் நடந்து தீர்ப்பு வந்ததுனால நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல யாராவது கிடைக்காதவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தாக்கா நீங்களும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போயிட்டு இந்த காப்பி எடுத்து இந்த கேஸோட ரெஃபரன்ஸில் நீங்களும் மேற்கொள் பண்ணி நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கிக்கலாம் ஸோ அதில் வந்து அந்த 3 கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பை வச்சு கருத்தில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இவர் நாய்க்கு திருவேதிராம் பார்த்தீங்கன்னாக்கா 22/1993 வந்து சர்வீஸில் ஆகியிருக்காரு 21/12/2007 வந்து இவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்காரு அதனால் 1 வருஷம் இவருக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருந்துருக்கு அந்த 1993 அதுக்கப்புறம் 2007 இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நாயக் விஜயகுமார் அதுக்கப்புறம் நாயக் மோகனன் அப்படின்றவங்க ரெண்டு பேரோட கேஸ் ரெஃபரன்ஸ் பார்த்து 14 வருஷம் சர்வீஸ் பண்ணதுனால இவருக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கான உரிமையை நம்ம இது வரைக்கும் கேட்கலையோ அது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ யாரெல்லாம் கேட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதோடய ப்ரூஃப் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க இந்த ஃபுல் பிடிஎஃப் லிங்க்கும் நான் கீழே வந்து ஆட் பண்ணுறேன் வேணுன்றவங்க அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஸோ இதை வந்து 2-3 பேர் பண்ணி வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் இன்கேஸ்
உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் கேட்டு வாங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க, அதை முன்னுதாரணம் காட்டி நம்மளும் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் லாஸ்ட் பேஜில் அவருக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்காதனால அந்த அமௌண்ட்டும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஷார்ட் ஃபாலான ஒரு வருஷத்துக்காக சொல்ல முடியாது. அந்த பிபிஓ வச்சு கன்சிடர் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6% இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் டில் பேமெண்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஏன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது இந்த வீடியோ ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் நிறைய பேர் 45 வயசு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்குறீங்க. ஸோ நான் எதை யாருக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறேனோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாச்சு, இன்கேஸ் நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பென்ஷனில் வந்து இது கிடைக்கல, இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் தேடி வீடியோ போடுறேன். ஸோ உங்களோட ப்ராப்ளம் அதை வச்சு சால்வ் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் என்னை வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு என்ன எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அதை ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாவது முன்ன வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.